இப்போ வர நியோ எல்சியுங்கிற யூனிவர்ஸில் தான் இருக்கா அப்படிங்கிறதா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் நடந்துட்டுருக்கு. லோகேஷும் அவரோட பர்த்டேவை இப்போ நான் செலிப்ரேட் பண்ணி முடித்தாரு. லோகேஷ் அவரோட யூனிவர்ஸில் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் வச்சுருந்து அதையெல்லாம் பல பேர் ஆல்ரெடி டீகோட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நான் விக்ரம் ரீவாச் பண்ணும்போது த வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிரபஞ்சன் அப்படிங்கிற கேரக்டர் சபர்பன் ஏரியாவில் இருக்க சப்ஸ்டன்ஸ் கொக்கைனில் வேற ஏதோ ஒன்றுன்னு பிஜாய்கிட்ட சொல்கிற சீனை லோகேஷ் வச்சுருப்பாரு. இந்த பிரபஞ்சன் அப்படிங்கிற கேரக்டர் தான் பிஜாய் அதாவது கைதி படத்தையும் இந்த பக்கம் விக்ரம் படத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. பிரபஞ்சன்னா யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுறதே இவர் தான்னு லோகேஷ் இவர் கேரக்டருக்கு பிரபஞ்சன் பேர் வச்சுருக்காரு. சப்போஸ் லியோ வந்து எல்சியூவில் இருந்துச்சுன்னா பிரபஞ்சனோட ரெஃபரன்ஸ் லியோலையும் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. டைம் பாஸ் ஆகலைன்னு விக்ரம் படம் நான் இன்னொரு வாட்டி பார்த்ததுக்கு இதுதான் நான் கண்டுபிடிச்சது.